தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் அப்துல் சமத் அவர்களுக்கு நன்றி. அடுத்து கண்டன உரையாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர் உமாபதி அவர்களை அழைக்கிறோம். நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்திற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களை சார்ந்த தோழர்களும் அனைவருக்கும் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டன உரையை பதிவு செய்ய இங்கே உரையை புரிந்திருக்கிறேன். தோழர்களே, கோகுல்ராஜின் கொலை அதோடு கொலை வழக்காக பதிவு செய்யப்படுவதற்காக 4-5 நாட்கள் போராட்டங்களை நடத்தி உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு பெறப்பட்டு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது பெறப்பட்டு அது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்வதற்கு பல போராட்டங்களை நடத்த பின்னால் இன்று அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட 5 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை பேரவையினுடைய அந்த நிறுவன தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த சாதி வெறியன் யுவராஜ் தலைமறைவாக ஆகி இன்னும் காவல்துறை கைது செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திராவிட விடுதலை இயக்கம் சார்பாக கடந்த 1-ஆம் தேதி இங்கே காமராஜர் சாலைகளுக்குரிய டிஜிபி அலுவலகத்திலே டிஜிபியிடம் ஒரு மனுவை கொடுக்க சென்றோம். அப்பொழுது அந்த காவல்துறை அதிகாரியிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை என்ன என்று சொன்னால், இந்த காவல்துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எந்தெந்த ஜாதி ஆதிக்கம் உள்ள பகுதிகளோ அந்த ஜாதி ஆதிக்கம் உள்ள அதிகாரிகளை அந்தந்த மாவட்டத்திலோ அந்தந்த காவல்துறை அதிகாரிகளோ போடக்கூடாது என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை அவர்களிடம் முன்வைப்போம். ஏனென்று சொன்னால், ஒரு சாதி வெறியால் இங்கே பாதிக்கப்படக்கூடிய ஒரு தலித் இளைஞராகட்டும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு PCR வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த காவல்துறையிடம் சென்றால் அந்த PCR ஆட்கள் பதிவு செய்வதற்கென்பது பெரிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே காவல்துறையானாலும் அரசு அதிகாரிகளானாலும் அனைத்தவரும் ஒரு ஜாதிய மனப்பான்மையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் எந்தெந்த ஊரில் ஜாதிக்க ஆதி ஜாதிக்கம் இருக்கிறதோ அந்த ஊரில் அந்த காவல்துறை அதிகாரிகளை அதே சாதியை சார்ந்தவர்களை போடக்கூடாது, வேறு மாவட்டங்களில் போட வேண்டும் அவர்கள் எல்லாம் என்று நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்த போது அந்த காவல்துறை அதிகாரியும் நாங்கள் இதை பரிசீலனை செய்திருக்கிறோம், இதே நடைமுறைகளை நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம் என்று உறுதியளித்தார். தோழர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாமெல்லாம் பெரியார் பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் சாதி என்பது ஒரு மீன் கட்டுமானமாக தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலும் கிராமங்களிலும் ஊர்களிலும் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களும் வன்முறைகளும் சூறையாடப்படுகிறது. இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று தர்மபுரியிலே நடந்தது, இன்றைக்கு சேலத்திலே நடக்கிறது. இப்படி எதிர்பார்க்காத இந்த மாவட்டங்களெல்லாம் கூட இந்த மாதிரியான சாதியை ஒடுக்குமுறைகளும் சாதிய வெறிகளும் தூண்டி கொடுக்கக்கூடிய இந்த சாதி அமைப்புகளெல்லாம் நாம் தொடர்ச்சியாக இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த சாதிய சங்கங்கள் சாதி இயக்கங்களுக்கு எதிராக நாம் கலந்தாள வேண்டும். இந்நாட்டிலே பார்ப்பனர்கள் அந்த சாதிய கட்டுமானத்தை இன்றைக்கு நாங்கள் எங்கள் தலைமுறைக்கு ஜாதி வேண்டாம், இனி எந்த தலைமுறைக்கும் ஜாதி வேண்டாம் என்று ஒரு பிரச்சார பணத்தை தமிழ்நாட்டிலே மேற்கொண்டோம். அதை நாங்கள் பேண ஊரில் எல்லாம் இந்த மதவாதிகளும் சாதியவாதிகளும் தொடர்ச்சியாக பல்வேறு வன்முறைகளையும் தாக்குதல்களையும் செய்தார்கள். மகாபலிபுரத்திலே நடந்த பிரச்சனைகள் கூட அந்த மன்னர் சத்யா அவர்கள் உடனடியாக தலையிட்டு அதில் பிரச்சனை பண்ணவர்கள் நாங்கள் அனுமதி பெற்று அந்த சாதிய எதிர்ப்பு அனுமதி வாங்கிக் கொண்டு பேசின எங்கள் மீது அந்த காவல்துறை 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்கிறது.
அந்த பிரச்சனையை உருவாக்குவதன் மீது எந்த வழக்கம் பதிவு செய்வதில்லை. ஆனால் இன்றைக்கு காவல்துறையும் கல்வித்துறையும் இணைந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு 12 மாவட்டங்களிலே இந்த சாதி தீண்டாமைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு கல்வித்துறையும் காவல்துறையும் இணைந்து 12 மாவட்டங்களிலே அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இதை நாம் செய்தால் நமக்கு தொடர்ச்சியாக இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. எந்த ஒரு ஜனநாயக ரீதியான நம்முடைய கருத்தை ஆர்ப்பாட்டமானாலும் கூட்டங்களானாலும் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சென்று நாம் அதை அனுமதி பெற்றுக்கொண்டுதான் நம்முடைய கருத்தை கூட பதிவு செய்ய வேண்டிய சூழலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த சாதி எதிர்ப்பு ஒழிப்பு பிரச்சாரம் என்பதை மக்களிடையே நாம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த சாதி உணர்வுக்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக பேச வேண்டும். இதற்கான வேலைகளை நாம் தீவிரமாக செய்தால்தான் இந்த மாதிரியான சாதிய இந்த கௌரவ கொலைகள் என்பது இன்றைக்கு 2 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் மட்டும் 48 கௌரவ கொலைகள் நடத்தப்பட்டதாக ஒரு புள்ளிவரம் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நாம் மக்களிடத்திலே சென்று எந்த சாதியும் தேவையில்லை என்ற அந்த உணர்வை நாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தின் மூலமாக தான் இதை மாற்ற முடியும். ஒழிய நாம் எல்லாம் தொடர்ந்து இந்த சாதி ஒழிப்பு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். சார் கோகுல்ராஜின் இந்த கொலை இதுவொரு முடிவாக இருக்க வேண்டும். இனி ஒரு இந்த மாதிரியான கௌரவ கொலைகளோ சாதிய கொலைகளோ தமிழ்நாட்டில் நடைபெற நாம் அனுமதிக்க கூடாது. அதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய காலகட்டம் இது. அந்த மாதிரியான போராட்டத்திற்கு திராவிட விடுதலை கழகம் தொடர்ச்சியாக உங்களோடு பின்னிஷ்டம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களிடம் அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.